வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங்கோட பேசிக்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாத்துங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் ஸ்டார்ட் எப்படி பண்ணி மூவ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கார் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு டிரைவிங்ல இருக்கும்போது பண்ணக்கூடாதுனால தான் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன். இந்த மூவ்மெண்ட் வந்து நீங்க இது மாதிரி வந்துட்டு மூவிங்ல இருக்கும்போது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வெஹிக்கிள் கண்ட்ரோல் வராது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பிஃபோர் ஸ்டார்ட் இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் எல்லா கார்லயும் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. இதே நீங்க ஓல்டு காரை யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு லாக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இருக்கிறது டவுட் தான். சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கண்டிப்பா வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு பிஃபோர் வெஹிக்கிள் மூவிங் வந்துட்டு நீங்க வந்து டோரை லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து அன்லாக்கு லாக்கு. மேனுவல் கேஸ் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க மேனுவலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய கார்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டோர் வந்துட்டு லாக் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்பிள் இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ டோர் அன்லாக் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்துடும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெட் சிம்பிள் காட்டுது பாருங்க. ஸோ இந்த சிம்பிள் காட்டும். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மேனுவல் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓல்டு காரில் பார்த்தீங்கன்னா அது இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டோர் லாக் வந்து கம்பல்சரி இங்கேயே வந்துட்டு லாக் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும், சரிங்களா? அதை நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக் சொன்னபடி சீட் பெல்ட்டு மிரர் எல்லாமே நான் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ கார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து கார் ஸ்டார்டிங்க்கு வந்து கிளச்சு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி தான் இருக்கணும், ப்ரெஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கிங் பிரேக்கை நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த தப்பு பண்ணக்கூடாது. பார்க்கிங் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஃப்ரீ ஆகிடும் வெஹிக்கிள், உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் மூவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கம்பல்சரி பார்க்கிங் பிரேக் வந்து ஹோல்டில் தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கிங் ரிலீஸ் பண்ணணும். இதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இமிடியேட்டாக வந்துட்டு அர்ஜென்சியில் ஏதோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வண்டி கியரில் இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னா இமிடியேட்டாக ஃபஸ்ட் கியர்ல இருந்ததுனால நீங்கள் கிளச்சிலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே பிரேக் மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னு இமிடியேட்டாக போய் ஃப்ரண்ட்டில் இடிச்சிடும், சரிங்களா? ஸோ இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் சொன்னது போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மலாகவே வந்துட்டு வெஹிக்கிள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா கிளச்சு ப்ரெஸ் பண்ணி தான் வெஹிக்கிள் ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் கியர் வந்துட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் ஸ்பீட் கியரு, 1, 2, 3, 4, 5 ரிவர்ஸ் கியர், ஓகேங்களா? இதே நீங்கள் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டே கியர் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து மேனுவல் கியர் கிளியராக தெரியும் பாருங்க. கிளச் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கியர் போடணும். இன்கேஸ் ஆஃப் கிளச்சில் நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய கியர் பாக்ஸ் இருக்குங்களே அதனுடைய கியர் வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும், சரிங்களா? ஃபஸ்ட் கியர் போட்டு மைல்டாக ஆக்சிலேட்டரை கொடுக்கணும், அதே நேரத்தில் கிளச் ரிலீஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கியர் போட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் ரீச் ஆகிட்டேன். இப்போ செகண்ட் கியர், செகண்ட் கியர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீட் ரீச் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தேர்ட் கியர் போடுறேன். ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும்போது கியர் குறைச்சே ஆகணும், உங்களுடைய கியர் டிசைனும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கட்டிங் பாருங்க, லெஃப்ட் சைட் நான் கட் பண்ண போகிறேன். இண்டிகேட்டர் நான் போட்டுட்டேன், பட் இமிடியேட்டாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ண அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் லெஃப்ட் சைட் மிரர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். லெஃப்ட் சைட் மிரர் நீங்கள் பார்க்காம ஓட்டிங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் ஒரு டூ வீலரோ ஏதோ ஒரு சைக்கிளோ இல்லை யாரோ நடந்து வராங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களை இடிக்க சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் மிரர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய 360 டிகிரி, அதாவது ரியர்வியூ மிரர், ரைட் வியூ மிரர், ஃப்ரண்ட் வியூ மிரர், அதே போல் ரைட்லேயும் வந்து நீங்கள் வந்து மிரர் பார்த்துருக்கணும். ஏன்னா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குல்ல உங்களுடைய வெஹிக்கிளோட பாடி, அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரலாம் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது நீங்கள் டர்னிங் பண்ணும்போது, சரிங்களா? ஸோ நீங்கள் டர்னிங் பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்கணும், ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ இண்டிகேட்டர் போட்டு மெதுவாக கட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் கியரு. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ்மெண்ட்டு, அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கியர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கிளச்சு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது, எல்லாமே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் கிளாஸ் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வெஹிக்கிள் ப்ரீ செக் என்னென்ன பண்ணணும்,
ப்ரேயரா வந்து என்னால நீங்க பாத்துக்கணும் அப்படின்றது. இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வெஹிக்கிளோட என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ்மெண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா டர்னிங் இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல மத்த ரிவர்ஸ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர்ல ஓட்டுறது அதை பத்தி உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டிரைவிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து நான் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நான் போட போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் டிரைவிங் பத்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் மறக்காம அடுத்த கிளாஸ்ல வந்து நான் ஆட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வரும், நீங்க முதல்ல பாக்கிறதுக்கு. ஃபர்தரா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாக்கலாம்.